ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நலன் கைவினை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷில் சந்திக்க போகிறோம். என்னோடய சிக்னேச்சர் டிஷ்ஷும் கூட தக்காளி குழம்பு. நான் அதுக்கு இங்கே ஒரு 6 தக்காளி 5 தக்காளி எடுத்து இந்த மாதிரி சாறு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி இப்படி எடுக்க கையாலேயே பிசைஞ்சு சாறு எடுத்திருக்கேன். தொளியை மட்டும் எடுத்துருங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், 6-7 வெள்ளைப்பூண்டு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் தக்காளியை அரைச்சி குழம்பு செய்கிறதை விட கையாலேயே வந்து தக்காளியை பிசைஞ்சு விட்டு அதோட சாறு எடுத்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தக்காளி குழம்பு வந்து இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருந்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இது. ஸோ தக்காளி பிசைஞ்சு எடுத்து வச்ச சாறு, அதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அஞ்சு தக்காளி நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா சாறு கட்டியாக தான் வரும். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு இப்போ தேங்காய் பால் உள்ளே சேர்த்துருக்கேன். தேங்காய் பாலும் நம்ம சேர்த்தே தான் கொதிக்க விட போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது 1 கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பை வந்து நல்லா வத்த விடுங்க, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா வத்திருச்சு. நான் சிம்மில் வச்சே வத்த விட்டுருக்கேன். நல்லா மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும், அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா குழம்பு திக்காகவும் ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்ற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.